வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பேடிஎம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பேடிஎம் பற்றி ஒரு சின்ன விஷயம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையான்னு எனக்கு தெரியலை. பேடிஎம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து பேன் பண்ணிட்டாங்க. அது ஏன் பேன் பண்ணாங்க, எதுக்கு பேன் பண்ணாங்க, மறுபடியும் பேடிஎம் வருமா, பேடிஎம்ல இருக்கக்கூடிய மணியெல்லாம் என்ன ஆகும், சப்போஸ் அதில் நீங்கள் பேடிஎம் பேங்க் ஓப்பன் பண்ணி அதில் மணி வச்சிருந்தீங்கன்னா அது என்ன பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ போகிற முன்னாலே நம்ம யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய நியூ வீடியோஸோட அப்டேட் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணாங்க பண்ணிங்க, அப்போ தான் உங்களுக்கு அதிகமான கிவ்வே அப்புறம் இந்த மாதிரி ரீசன்ட் நியூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பேடிஎம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து பேன் பண்ணிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, நிறைய பேருக்கு வந்து தெரியலை, பட் இருந்தாலும் அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் பேன் பண்ணாங்க அப்படின்னா, பேடிஎம் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கேம்பிளிங் அப்ளிகேஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறங்காட்டிக்கு அதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பேடிஎம் வந்து சூதாட்டம் இருக்கக்கூடிய அந்த கேம் அப்ளிகேஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட பேமெண்ட்டு அப்புறம் அதில் பணத்தை ஆட் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுக்கெல்லாமே வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ப்ளே ஸ்டோரோட ரூல்ஸை வந்து மீறுது. ஸோ எங்களோட அப்ளிகேஷன்லேருந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ளே ஸ்டோர் தரப்புலேருந்து கேட்டுட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமூவ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்டேட்டு கூட இல்லாமல் இருக்கலாம், பட் இன்னுமே பேடிஎம் வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, இப்போ பேடிஎம்ல இருக்கக்கூடிய மணியெல்லாம் என்னாகும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. நீங்கள் எதுவுமே பயப்பட தேவையில்லை, இது வந்து பேடிஎம் வந்து டெம்பரவரியாக தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களோட அந்த கேம்பிளிங் அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குண்டான ஒரு கரெக்டான ஃபார்மேட்டை வந்து பண்ணி அதுக்கப்புறமா தான் இது மறுபடியும் கொண்டு வர போகிறாங்க. ஸோ பேடிஎம் வந்து நம்மளுக்கு திரும்பவும் வரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சப்போஸ் இதுக்கப்புறம் ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு அந்த அப்டேட் வந்து பண்ணிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஸோ இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்தே இருந்துகிட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நிறையா இந்த கேம்பிளிங் அப்ளிகேஷனுக்கெல்லாம் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி முதலேருந்து ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் இப்போ தான் அதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த அப்டேட்டில் வந்து கண்டிப்பாக அவங்க கொண்டு வந்துடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த கேம்பிளிங் அப்ளிகேஷனை வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பேடிஎம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் வரக்கூடிய டீட்டெயில் எல்லாமே வந்து ரொம்பவே அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். எனக்கு வந்து பர்சனலாக பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயந்தேன், பட் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி தான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணேன். ஸோ இனிமேலும் நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா மட்டும்தான் மறுபடியும் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ ப்ளே ஸ்டோர் மேலேயும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது, பேடிஎம் மேலேயும் குற்றம் சொல்ல முடியாது. சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு அந்த அப்டேட் வந்து வந்திருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து அதை அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ இந்த பேடிஎம் மட்டும் இல்லை, வேறு எந்த விதமான பணத்தை யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்லேருந்து அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. முக்கியமாக பேங்க் அப்ளிகேஷன்லேருந்து அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதை தயவு செஞ்சு அப்போவே பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து செக்யூராக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட அமௌண்ட்டை யாராவது தெரியாமல் எடுத்துட்டாங்கன்னா கூட நீங்கள் வந்து அப்டேட் பண்ணல அப்படின்னு கூட அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ பேடிஎம் பற்றி நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியம் கிடையாது, தாராளமாக இன்னுமே வந்து கன்டினியூ பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இதே போன்ற அப்டேட்டுக்கு நம்மளோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனையும் வந்து எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.